வீச்சம் எப்படி இருக்கும்? உயர்வாக இருக்கும். எனவே டெல்டா ஜி சமன் ரைட் மைனஸ் ஆகும். அதை எங்களுக்கு பார்த்தா விளங்கணும். ஏன் வெப்பநிலை கூடுகின்ற பொழுது டியும் டெல்டா எஸ் பெருக்கம் கூட, எனவே இந்த மைனஸ் பரிமாணம் கூட வரப்போகுது பிளஸ் விட. எனவே டெல்டா ஜி டி டெல்டா எஸ் கூட வரப்போகுது, டெல்டா ஜி மைனஸ் ஆகும். ரைட். இதே மாதிரி இங்க பாருங்க, தாழ்த்தி அந்த பெருமான விவரம் சொல்லல வெப்பநிலை அது தாக்கத்தை பொறுத்து. தாழ்த்தியில எப்படி இருக்குமெண்டா, உண்மையா டெல்டா ஹெச் வந்து டி இன்டு டெல்டா எஸ் விட கூடுதலாக இருக்கு. என்ன அர்த்தம்னா, வெப்பநிலை குறையா பெருக்கம் குறையத்தானே, பிளஸ் விட மைனஸ் அளவு குறை இருந்தா தாழ்த்தியில டெல்டா ஜி எப்படி இருக்கும் இல்லையா, பிளஸ் ஆக இருக்கு. ஏன் டெல்டா ஹெச்சுக்கு முன்னுக்கு பிளஸ் தானே இருக்கு, அதை போட்டு கொடுங்க முதலாவது. அது கிழக்கு விளக்கத்தை கீழே எழுதி கொடுங்க இந்த ரெண்டு விஷயத்தை, உயர் டீல என்ன தாழ் டீல நினைச்சு கேள்வியில சேர்க்க இன்னும் உங்களுக்கு தெளிவு வரும். தியரிய படிக்கிறதல்ல விஷயம், பிரயோகிக்கணும். இதை சிலர் பாடமாக கொடுக்கிறது அட்டவணையாக, அப்படி செய்யலாது, அது சும்மா போய் வேலை வழங்கி எடுக்கணும். அப்ப எல்லா சந்தர்ப்பத்தையும் பிரயோகிக்கலாம். அப்ப உயர் நீங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தரம் விட்ட நீங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா சிம்பிளா புடிப்படும். இன்னொரு விளங்கப்படுத்துங்க திருப்பி ஒருக்கா, அப்பதான் தெளிவு வரும். விளங்கப்படுத்தி படிங்க. டெல்டா சுவரா ஒவ்வொரு வருஷம் கேள்வி வாரது, டெல்டா ஜி விட டி டெல்டா எஸ் கூட டெல்டா ஜி சம மைனஸ் ஆகும். தால் டீல வந்து இது எங்களுக்கு தெரியும், இதை மேலே கிந்தி பார்த்து சொல்லலாம். தால் டீல வேற பெருக்கத்தை விட வேற கூட வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். என்னோட வெப்பநிலை குறையத்தானே, நாங்க ஒரு 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 கெஸ் பண்ணி சொல்றோம். தால் டீல விட தால் டீ விளையாட தெரியாது சரியா, வாய்ப்பு கூட சொல்றோம். அது எப்படி கதை வாய்ப்பு கூட, இதை விட வெப்பநிலை குறையக்குள்ள இவருடைய பெருமானம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு கூட, பிகாஸ் இந்த பெருக்கும் குறையத்தானே. எனவே அதை எழுதி முடிஞ்சால் நாங்க கூட அந்த உங்களோட குழம்புல வந்து டெல்டா ஜி என்ற விஷயம் போட்டோம் தானே இப்படியா, டெல்டா ஜி அதெல்லாம் நீங்க எப்படி எழுதணும்டா, அதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்க காட்டணும் சரியா, ரெண்டு பாயிண்ட்ஸ் காட்டணும் டெல்டா ஜி எண்ணத்துல. ரைட், எப்படி காட்டணும்னு சொன்னா நீங்க பாருங்க, ஒரு பாயிண்ட்ஸ போட்டு ரைட் இங்க பாருங்க, நாங்க கண்டிங்க மிகளுக்கு உயர் டீயில் மைனஸ் ஆகிய அதுக்கு நேரே ஒரு கோடு எடுத்து நாங்க எழுதுவோம். ரைட், அப்ப என்ன உயர் டீல மைனஸ் என்ன, உயர் டீல வந்து சுயமானது அதே மாதிரி தாழ் டீல கண்டிருக்கிறோம், தாழ்த்தியில கண்டிருக்கிறோம் பிளஸ் அதனால கண்டு தாழ்த்தியில பிளஸ் தாக்கத்தில் சுயாத அமைக்களுக்கு தாழ்த்தியில் சுயமற்றது சுயமற்ற. அப்போ ஃபர்ஸ்ட் நீ போட்ல எழுதி இருக்கிறதுல விளங்குதா தம்பி, சார் எழுத்து தம்பி ரஜினி ஆகி விளங்குதானே தெளிவா ரஜன்லே? இல்ல சார். டெல்டா ஜி உயர் டீல வந்து சுயமானது, தாழ்த்தியில வந்து பிளஸ், தாழ்த்தியில வந்து சுயமாற்றது டெல்டா ஜி பிளஸ், எனவே தாழ்த்தியில சுயமாற்றது. ஏனென்று விளக்கம் சொல்றீங்க, ஒவ்வொரு கேள்வியும் செய்யக்குள்ள அந்த விளக்கம் எழுதியதான் நீங்க செய்ய வேண்டி வரும், அப்படிதான் நான் செய்யவும் வைப்பேன். ரைட், ஆஹா இது எங்களுக்கு எப்ப வந்துச்சு, இது எங்கட ரெண்டாவது ஆப்ஷனுக்கு, ஏன்னா ரெண்டாவது என்ன சந்தர்ப்பத்துக்கு, அதாவது எங்களுக்கு டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஸும்
டெல்டா எச் எங்களுக்கு வந்துச்சு பிளஸ் என்று சொல்லி டெல்டா எஸ் பிளஸ் இப்ப இப்ப நான் தரப்போற அடுத்ததுக்கு மூன்றாவது ஆப்ஷனுக்கு நீங்க அவ்வளவு பேரும் கொப்பில செய்யாம ஆப்ஷனை போட்டு போட்டு ரஃபில நீங்க ரை பண்ணுங்க விளக்கம் விளக்கத்தோட ரஃப் பண்ணி பாருங்க இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் உயர் டீலையும் தாழ் டீலையுமே நடக்க மாட்டது போட்டு பாருங்க பார்த்துக்கொள்வாங்க நான் போட போறேன் என்ன விஷயம் சொல்லி சரியா என்ன விஷயம் சொல்லி இதுல வந்து நாங்க ஒரு விஷயத்த கணக்கலாம் எப்படின்னு சொன்னால் இதுக்குரிய விளக்கம் நான் எழுதுறதுக்காக வேண்டி அதே சமன்பாட்டை எழுதுறேன் பாருங்க விளக்கத்துக்கு டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எச் குறியீடுகளை போடுவோம் டெல்டா ஜி சமன் டெல்டா எச்சுக்கு மைனஸ் சய டி இன்டு டெல்டா எஸ்ஸுக்கு மைனஸ் ஆகவே நாங்கள் போடுறதாக இருந்தால் மைனஸ் டெல்டா எச் சய டி இன்டு மைனஸ் டெல்டா எஸ் பெருக்கிறோம் என்றால் மைனஸ் டெல்டா எச் சக டி இன்டு டெல்டா எஸ் டெல்டா எஸ் ஆக இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இதை நீங்கள் போட்டு கொடலாம் போட்டிருப்பீங்க போட்டால் இந்த சந்தர்ப்பத்துல பார்ப்போம் இங்க பாருங்க தாழ் வெப்பநிலையில சரியா அல்லது வந்து உயர் வெப்பநிலையில பார்ப்போம் உயர் டீல உயர் டீல எப்படி வரப்போகுது உயர் டீல எப்படி வரப்போகுது உயர் டீயாக இருந்தா இங்க பாருங்க இப்ப டெல்டா எச்சுக்கு முன்னுக்கு முந்தியதுக்கு ஆப்போசிட்டா டெல்டா எச்சுக்கு முன்னுக்கு மைனஸ் டி இன்டு டெல்டா எச்சுக்கு முன்னுக்கு பிளஸ் அப்ப வெப்பநிலை உயர்வாக இருக்கக்குள்ள டி இன்டு டெல்டா எஸ் சாதாரண வெப்பநிலையை விட டி இன்டு டெல்டா எஸ் பெருக்கம் உயர் டீல கூடத்தானே இருக்கும் ஏன் வெப்பநிலை கூடவே அப்ப உயர் டீல டி இன்டு டெல்டா எஸ் பெருக்கம் கூடன்னு சொன்னா பிளஸ் அளவு கூட மைனஸ் அளவு விட பிளஸ் அளவு கூட வர்றதுக்கான வாய்ப்பு கூடத்தானே வாய்ப்பு கூட அந்த அளவு எவ்வளவுன்னு தெரியாது வெப்பநிலை வாய்ப்பு கூட தானே உயர் டீல தாழ் டீய விட உயர் டீல இந்த மைனஸ் அளவை விட இந்த பிளஸ் அளவு வாய்ப்பு கூட வாய்ப்பு இருக்கு ஆகவே அதாவது உயர் டீல இங்க பாருங்க டெல்டா எச் விட ரைட் டி இன்டு டெல்டா எஸ் அளவு கூட வாரத்துக்கான வாய்ப்பு கூட அல்லது குறியோடையும் போடலாம்
மைனஸ் டெல்டா ஐச்ச விட டி பிளஸ் டீனு டெல்டா எஸ் அளவு கூட வர்றதுக்கு வாய்ப்பு கூடு. ரைட், அப்படியா இருந்தா பிளஸ் அளவு தானே வாய்ப்பு கூட. எனவே டெல்டா ஜி சமன் பிளஸ் ஆக இருக்கு, பிளஸ் தானே வாய்ப்பு கூட, பிளஸ். எனவே நாங்க என்ன போடுவோம், உயர் டீல் டெல்டா ஜி சமன் பிளஸ் உயர் ஜியில டெல்டா ஜி வந்து பிளஸ் ஆக இருக்கு, சுயாதீனம் மற்றதா சுயமற்றதாக இருக்கு. சரியா, அதே மாதிரி தாழ் டீக்கு நீங்க போடலாம். தாழ் டீக்கு நெஞ்சில போட்டு காட்டுறேன், தாழ் வெப்பநிலை. ரைட், தாழ் வெப்பநிலையில தாழ் டீல ரைட் எனது வெப்பநிலையா தாழ் டீல. ஆகவே இங்க பாருங்க, டெல்டா எச்சையும் டி இன்டு டெல்டா எஸ்ஸையும் பாருங்க, வெப்பநிலை குறையத்தானே. அப்ப இதுல பெருக்கம் குறைய, அதாவது இந்த மைனஸ் சாரி பிளஸ் டி இன்டு டெல்டா எஸ் மைனஸ் டெல்டா எச்ச விட குறையத்தான் இருக்கு, மைனஸுக்கு தானே வாய்ப்பு கூட. ஆகவே இங்க வந்து டெல்டா ஜி வந்து என்னவாக இருக்கும், மைனஸ் ஆக இருக்குது வாய்ப்பு டால் டீல. ஆகவேதான் அது ரெண்டையும் போடுறதுக்கு பிறகு நாங்க எங்க எழுதுவோம் வேணும்னு சொன்னா, உயர் டீயில் உயர் டீயில் உயர் டீயில் என்னவாக இருக்கு, பிளஸ் ஆக இருக்கு, பிளஸ் ஆக இருக்கு. ஆகவே நாங்க எழுதலாம் சுயாதீனத்தன்மை கீழுக்கு உயர் டீயில் சுயமற்றது சுயமற்றது. அதே மாதிரி தாழ் டி எடுத்தோம் என்று சொன்னால், தாழ் வெப்பநிலையில தாழ் வெப்பநிலையில மைனஸ் ஆக இருக்கு டெல்டா ஜி. எனவே தாழ் வெப்பநிலையில தாழ் டீல வந்து சுயமானதாக இருக்கு. மிக முக்கியமான சார்ட் ஆயிது வெளிக்கொள்ளுமா, இதுல குறியீடு என்ன போட்டு காட்டுறீங்க மாதிரி அந்த முன்னு கழிந்ததுலயும் போட்டு காட்டுங்கள, மேலு கழிந்ததுலயும். அங்கே வந்த டெல்டா ஐஜலுக்கு தரப்பட்ட குறியலை போட்டு பாருங்க, அந்த இதுல முந்தி இல்லத்தில் இதுக்குரிய ரெண்டாவது இல்லத்துல வேணும் சொன்னா வந்து நாங்க குறியீடு பெற்றோம் எப்படி, டெல்டா ஜி சாமன் பிளஸ் டெல்டா ஹெச், அதாவது டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா ஹெச் தானே ஹைட். ஆகவே அங்க பிளஸ் ஐயும் போடுறத மட்டும்னா டெல்டா ஹெச் மைனஸ் வரைக்கும் பிளஸ் வரப்போகுது, ஸோ டீனு டெல்டா ஹெச் வரப்போகுது. ஆகவேதான் நாங்க உயர் டீல எடுத்தோம், அங்க வந்து உயர் டீல முந்தி போட்டது தான், அதாவது டெல்டா ஹெச் பிளஸ் விட ரைட் டீன் டெல்டா ஹெச் அந்த மைனஸ் பெருமானம் உயர்வாக இருக்குமெண்டு போட்டோம் ரைட். ஆகவேதான் டெல்டா ஜி என்ன வந்துச்சு, மைனஸ் ஆக வந்துச்சு. அது மாதிரி போட்டு விடும் அங்கே வந்து குறியீடை மட்டும் போடுவோம்னா சரி, அங்க டீனு டெல்டா ஐஸுக்கு மைனஸ் காட்ட வேண்டிய வரும், ஏன்னா இங்க டெல்டா ஐஸுக்கு மைனஸ் வருது. ஃபுல்லா முடிஞ்ச சொல்லுங்களே, மூணாவது முடிஞ்சா கைவசம் வீடியோ இருக்கு, அழகா பாக்க நான் ஒரு வேலை செய்வோம் இருக்கேன். 2020 19 18 20 இல்லதாக்க நான் அனுப்பியிருக்கேன், பிரிண்ட் எடுத்துக் கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக் கொடுங்க. 2020 19 18 17 16 15 ஆறு வருஷம்னா 6 வருஷம், அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க. 6 வருஷத்துக்குரிய முதல் 5 யூனிட்டுக்குரிய கேள்வி செய்யப்படும், இந்த அழகு முடிஞ்ச பிறகு இந்த 5 தேமோ உட்பட இல்லை தேமோ ரா 1-2 கேள்வி விட செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த 5 வருஷத்துக்குரிய செய்யப்படுங்க நான். சரியா, உங்களுக்கு நல்லா கிளியர் ஒன்று வரும் அஞ்சுலையுமே, அதுக்கப்புறம் மறுகா பேப்பர் கிளாஸ் எல்லாம் வரும் அஞ்சலகம், வெளியில வராது. டேம் எக்ஸாம் பேப்பர் பழங்கப்படத்துக்கு மட்டும் வெளியில வரலாம், மற்றபடி மறு நீங்க படிச்சு பிச்சு பேப்பர் நீங்க செய்ய வேண்டிய எத்தனை வருஷம்னா செய்யுங்க பேப்பர், அது பிறகு டவுட்டோ கேடுங்க.
போர்மெண்டா நீங்க ஒரு வேற ஒரு சிஆர் காப்பி எடுத்து யூனிட் 1 டு 5 15 வரை உள்ள 6 வருஷம் செய்யறதுக்குரிய போடுங்க. 20 தேர்டி கொண்டே தேர்ட் இல்ல இல்லன்னு சொல்லப்படாதான் சொல்லிட்டேன்னு நான் அனுப்பியும் இருக்கிறேன். குயிக் பண்ணுங்க. ஆகும் சரியா? ரைட். ஆகவே மூன்றாவது சரி. இப்ப நாலாவது போ சரி. நாலாவதுக்கு நாலாவது ஆப்ஷன். நாலாவதுக்கு வந்து நீங்க செஞ்சு பாருங்க. நாலாவது நாலாவது வந்து ரைட். இவர் வந்து பிளஸ், இவர் வந்து பிளஸ் நாலாவது ஆப்ஷன், இவர் வந்து மைனஸ். அதாவது அகோபத்தாக்கம் குறைவடையும் என்று ஆப்ஷன். அவர் தயவு செஞ்சு கேசஸ் தியரி கல்குலேஷன் தியரி எல்லாம் படிச்சு வச்சு கொடுங்க. உங்களுடைய இடத்தோட பிரச்சனைக்கு அதெல்லாம் படிச்சு வச்சு கொடுங்க. நம்ம இப்ப கிளியர் செய்யக்குள்ள கிளியர் ஆகி எடுத்துக்கிறது. ஒரு 2 வீக்ஸ் தான் நான் செய்யலாம். அதை 2 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ் கூட செய்யவும் இல்லை, 3 வீக்ஸ் வரை செய்யலாம் வேணுமெண்டா. உங்களுக்காக வண்டி கூட செய்யப்படலையே பேப்பர்கள். அதால 5 செஞ்சு போட்டு நாம அது இப்போ 3 வீக்ஸ்க்கு போகிற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போக வேண்டி வரும். இப்போ நான் வந்து 10, 11, 12 டிசம்பருக்குள்ளால ஓகானிக்க முடிச்சா போதும், தாராளமா போதும். சரியா? அவன் நாலாவது கெழுதி பார்ப்போம். இப்ப நாலாவத பாத்தீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு வரப்போகுது ரைட். இப்ப நாங்க விளக்கம் எழுதுவோம் நாலாவதுக்கு. எப்படி நாங்க விளங்கி எடுக்க போறோம் நாலாவது? அதாவது வந்து எங்கட அடிப்படை சமன்பாட்டுல டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா ஹெச் எங்கட சமன்பாடு. இதுல வந்து எங்களுக்கு டெல்டா ஜி என்ன வரப்போகுது? நல்லா பாத்துக்கணும். டெல்டா ஜி என்ன வரப்போகுது? டெல்டா ஹெச்சுக்குரிய குறியிட போடுவோம். அதாவது பிளஸ், எனவே பிளஸ் என்ன சும்மா போட்டுறேன், டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ T into delta S க்கு என்ன வரப்போகுது? மைனஸ் டெல்டா எஸ். ஆகவே டெல்டா ஹெச் சை இன்டு சக சக டி இன்டு டெல்டா எஸ். இப்ப பாருங்க இப்படி வாரத்தால ரைட் டெல்டா ஜி யோசிச்சு பாருங்க. டெல்டா ஜி பிளஸ் என்ன? அதாவது டெல்டா ஜி வந்து பிளஸ் எல்லா வெப்பன்லி எல்லா டீரும் பிளஸ் தான். என்ன காரணம் சொல்லுங்க. ஆக முடியாது. இதுல மைனஸ் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கேயாவது டெல்டா ஹெச்சுக்கு முன்னுக்கும் பிளஸ் தான் இருக்கு, அது மாறாது. டெல்டா ஹெச் டீரும் டெல்டா ஹெச்சுக்கு முன்னுக்கும் பிளஸ் என்று சொன்னா வெப்பநிலையை கூட்டி 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 போனாலும் வெப்பநிலையை குறைச்சு 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 போனாலும் டீனு டெல்டா ஹெச் குறி பிளஸ் தானே. ஆகவே உயர் வெப்பநிலை என்ன அது மைனஸ் ஆகுமா? இல்லையே. கெல்வின் வெப்பநிலை இல்லையே. ஆகவே அதுவும் குழம்பிக்கப்படா கெல்வின் வெப்பநிலை தான், தனி வெப்பநிலை சமபட தானே போடுறாங்க. ஆகவே எல்லா வெப்பநிலையிலையும் எல்லா வெப்பநிலையிலையும் டி இன்டு டெல்டா எஸ் பிளஸ் ஆக போறதால டெல்டா ஜி எல்லா வெப்பநிலையும் பிளஸ் ஆ தான் இருக்கும். எனவே நாங்க இங்க எழுத போற விளக்கம் என்னன்னு சொன்னா டெல்டா ஜி என்ன எழுதுறீங்க? எல்லா டீலும் எல்லா டீலும் என்ன பிளஸ் ஆ தான் இருக்கும். எனவே எல்லா டீலும் சுயமற்றது, சுயமற்றது. ஆகவே நாங்க வெப்பநிலை என்ன மாற்றம் செஞ்சாலும் தாக்கம் என்ன செய்யாது? சுயமாக நடைபெறாது. வெப்பநிலையை கூட்டினாலும் குறைச்சாலும் தாக்கம் சுயமாக நடைபெற மாட்டாது. பிகாஸ் வந்து அது இப்படியாக சந்தர்ப்பமாக இருக்கு.
ஆக்சுவலி கொடுங்க. சரியா? ரைட். ஆகவே நாங்க என்ன பார்த்திருக்கிறத சமரி பண்ணி ஒரு இதுன்னு போடலாம் வேணும்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு சார்ட்டை போட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னா வச்சுக்கொள்ளுங்க. சார்ட் ஒன்று போட்டு சின்னதாக பிரிச்சா போதும். கீழே சமரி பண்றதுக்கா சார்ட் சும்மா போட்டுக்கொள்ளும். சார்ட் போ, நீங்க பினிஷ் பண்ணுங்க. மோலா வந்து மோலா நான் போட்ட ஆர்டர்லேயே போடுங்க. அங்கே டெல்டா ஹெச் வந்து மைனஸ், அதே மாதிரி டெல்டா எஸ் வந்து ப்ளஸ் இருக்கக்குள்ள டெல்டா ஜி வந்து என்ன போட்டீங்க? எல்லா டீலும் விளக்கமீர போட தேவையில்லை, எல்லா டீலும் வந்து மைனஸாக இருந்தது. எனவே எல்லா டீலும் சுயமானது. அதை முடியுங்க, விளக்கம் போடாமல் சமரி பண்ணி முடியும். போலா கீழே சார்ட்னு போட்டேன், மற்ற ரெண்டு போட்டு சும்மா சமரி பண்ணுங்க. அந்த இதை புரியுது ரீதியா நீங்களே கம்ப்ளீட் பண்ணலாமா? நான்றத பாத்திக்க தேவையில்லை, வெளியில தான் அப்படி அந்த விளக்கம் இல்லாம சமரி பண்ண விளக்கமே எழுதிருக்கலாம். அதே மாதிரி அடுத்தது சொன்னாங்க ரெண்டு பேரும் மைனஸ், ரெண்டு பேரும் மைனஸ் ஆகுறதானே, ரெண்டாவது பிளஸ் ஆகுறதுன்னா சொல்ல பிளஸ் ஆகுறது. இனி பிளஸ் ஆயிச்சாமன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், உயர் டீல என்னவா இருக்கு? மைனஸ். இரண்டாவது வந்து எங்களுக்கு போட்டு பார்க்கலாம், டெல்டா ஹெச் மைனஸ் டீனு டெல்டா ஹெச் தானே பிள்ளையா? ஆகவே எனக்கு உண்மையா வரப்போகுது டெல்டா ஹெச் டி இப்படியே தான் வரப்போகுது. இரண்டா இதுக்கும் பிளஸ் தானே வரப்போகுது. ஸோ டெல்டா ஹெச் மைனஸ் டி ஒன் டெல்டா எஸ். எனவே உயர் டீல வந்து இதை விட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே உயர் டீல வந்து பிளஸ் ஆக இருக்கும். எனவே அதே மாதிரி வந்து தாழ்டியில மைனஸ் சாரி உயர் டீல வந்து மைனஸ் ஆக இருக்கும், தாழ்டியில வந்து பிளஸ் ஆக இருக்கும். அவை நாங்கள் சொல்லலாம், இதுக்கு நேரையே போட்டுக்கொள்ளலாம், உயர் டீல சுயமானது. மேல போடலாம் வந்து தாழ்டியில சுயமற்றது, தாழ்த்தியில சுயமற்றது. அதே மாதிரி இதுக்கு அடுத்து என்ன போட்டோம், இது மைனஸ் இதுவும் மைனஸ். ஆகவே எங்களுக்கு மாறி வந்துச்சுன்னா, அதாவது உயர் டீல எங்களுக்கு பிளஸ் வருது, அதே மாதிரி தாழ்த்தியில எங்களுக்கு மைனஸ் வருது. ஆகவே உயர் டீல பிளஸ் என்றா உயர் டீல சுயமற்றது, அதே மாதிரி வந்து தாழ்த்தியில சுயமானது. அதே மாதிரி நாலாவதையும் போட்டுக்கொள்ளும், முன்னுக்கு பிளஸ் அடுத்தது மைனஸ் சாரி ரெண்டும் அகவப்பமும் அங்கே வந்து மைனஸும் வருமா இருந்தா பிளஸ் மைனஸ். ஆகவே பிளஸும் இது மைனஸும் வருமா இருந்தா எல்லா டீலும் பிளஸ், எனவே எல்லா டீலும் சுயமாச்சது.
ரைட் நீங்க சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ண பிறகு நான் ஒரு வினா தர போறேன். சரியா? கொஞ்சம் ஹெவியான விஷயம் தான் உண்மையா தலைக்கு எடுத்திருக்கிறீங்க. உண்மையா அதுக்குரிய வினாக்களை செய்கின்ற பொழுது இன்னும் எங்களுக்கு தெளிவு வந்துடும், அதனால யோசிக்க தேவையில்லை. ரெண்டு வினாவை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்த பிள்ளைகள் அந்த அட்சரகணித முறையில நாங்க சமன்பாடுகளை பயன்படுத்தி வெப்பொழுரை வரைபடம் அதே மாதிரி வெப்பரசாயன வட்டம் எல்லாம் வரைஞ்சி நாங்க தாக்கத்தில் வெப்பொழுரை மாற்றம் காண்ற மாதிரி கடேசான தாரத்துக்கு இருந்த குறிப்புண்டுல அந்த அட்சரகணித முறையிலையும் துணியலாம். அதுக்கு உண்டு உதாரணங்களை மட்டும் பார்த்துச்சு அதோட வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி சரியா, அப்ப ரெண்டு கேள்விகளை தர போறேன். தரம் முதல் ஹெவியா பார்த்துருக்கோம், 5:55 ஒரு 6:5 ஜாயின்ட் ஆகும். சரியா? ஃப்ரீ ஆகிட்டு அழகமா என்ற ஞாங்க அசஞ்சு ஓட்டு வந்து 6:5 ஜாயின்ட் ஆகும்.